ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சைலஜாலுங்க விலாக்ஸ். இன்றைக்கு வந்து சின்னதாக சர்ப்ரைஸும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, பட் ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான சூழல் வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். சர்ப்ரைஸ் மீன்ஸ் சர்ப்ரைஸ்ன்றே சொல்லுங்களேன். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவள் ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து அவள் வந்து பத்திரகாளி ஆட்டம் ஆட, நான் ருத்ரதாண்டவம் ஆட, ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய சண்டைகள் ஆகிட்டு அந்த சண்டையை வந்து இப்போ ஹார்ம்ஃபுல்லாக வந்து குறைச்சி அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, இந்த சித்தர்ப்பிடங்களுக்கெல்லாம் போகாமல் நானே வந்து என்னை வந்து இன்டேக் பண்ணி, அதாவது உள்ள சுவாசத்தை இழுத்து இந்த கோவத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் இப்போ தான் வந்திருக்கு. அந்த மெடிடேஷன் எப்படி பண்ண போகிறேன்ன்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் வந்து அவங்க கூட்டி கொண்டு போய் ஒரு சின்னதாக ஒரு இதை வச்சுட்டு ஒரு இதை வச்சு அதுக்கு முன்னால் இருந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு, இஸ்க் இஸ்கன்று கேட்குறத அந்த இது மாதிரி இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு எங்களோட வீடியோக்குள்ளே வாங்க, நீங்கள் நம்ம பார்ப்போம். என்ன சோகத்தில் நிற்கிறாய்? நான் தானே சொல்லிட்டேன், இப்போ அந்த மெடிடேஷனுக்காக வேண்டி நான் இப்போ ஒரு இடத்துக்கு உன்ன கூட்டி போக போகிறேன், ஒரு சிவசித்த பீடத்திட்ட போயிட்டு. ஆனால் என்ன, இந்த 5 days நான் ஹாலிடே, ஆனுவல் ஹாலிடே எடுத்தேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய பிளான் இருந்தது. லைக் செட்டிநாடு போகணும், எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. அதுக்கு பதிலாக வந்து எப்படி கூட்டிகிட்டு போகாமல் சண்டை போடுவாங்க, சில பேர் வந்து பிளான் வச்சுருப்பாங்க, எப்படின்னா ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி சண்டை போட்டால் அது அவாய்ட் ஆகிடும், பேச மாட்டார் ரெண்டு நாள், அப்படியே அவாய்ட் பண்ணிடலான்னு. சில ஹஸ்பண்ட் இல்லை, பல ஹஸ்பண்ட் இப்படி தான் டெய்லி லைஃப்ல வந்து பிளான். நான் அப்படி எல்லாம் பண்ணல. என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு தெரியும், அவர் வந்து நான் முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றது நல்லா தெரியும். அதனால எப்படி முடியாதுன்னு நம்ம வாயால சொல்ல வைக்கணும்ன்ற வித்தை வந்து அவருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு வந்து செட்டிநாடு போக வேண்டியது, பட் இந்த ஈ வேற. ஆனா வந்து ஏதோ சண்டை போட்டு என்னை சமாதானப்படுத்திட்டு இப்ப வந்து உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நான் பண்றேன். ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தேன், அது வந்து பண்றேன்னு இருக்காரு. சரி ஓகே, நம்மளும் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி போகணும், அதானே கேர்ள்ஸோட லைஃப். ஸோ அதனால சரி ஓகே, இன்னைக்கு போக முடியலன்னா என்ன, நெக்ஸ்ட் ஆனுவல் ஹாலிடேவோ இல்லை சாட்டர்டே சண்டே ஹாலிடேலையோ பிளான் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து வாங்க, நம்ம வந்து எனக்கு ஏதோ அமைதி நிலவரத்துக்கான ஏதோ ஒரு விஷயம் வாங்கி தர, சாந்தம், அமைதி, சாந்தம். வாங்க நீங்களும் வந்து பாருங்க என்னென்னது, போகலாம். ஐ லவ் ஈஸியாரெலாம் போட்டிருக்கு. ஐ லவ் ஈஸியா இருக்கு தான் லவ் பண்ண கூட்டி வந்திருக்கிறவங்க. லவ் பண்ண கூட்டிட்டு ட்ரிப்பு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பிடிச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. இதில் ஒன் ஆஃப் த ட்ரெஸ் தான் இன்னைக்கு போட்டிருக்காரு. காஸ்டியூம் ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போயிட்டோன்னா அப்பா சந்தோஷம், நான் சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக ட்ரெஸ் எடுப்பாரு. ஐ திங்க் வாங்க நம்ம போய் சாப்பிட போவோம், நல்லா இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட். கொஞ்சம் தென்னமரம் அது மாதிரி அந்த பண்ணை வீடு மாதிரி நம்ம கொல்லாச்சிலாம் போனா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு செட்டப்ல இருக்கிறதால இங்கே வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ இதில் வந்து காட்டேஜாக இருக்கும், கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். ஐ திங்க் தட் ஒன் இங்கே தான் லைட் போட்டிருக்காங்க. ஹியோ ஸோ இது வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி இவர் சொல்லிட்டு தான் போயிருக்காராம். ஓ சொல்லிட்டு தான் போனேன்னு சொன்னா ஸ்பிரிங் ரூக். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே காட்டேஜ், பின்னாடி வந்து ஒரு கிரவுண்டு, இதில் ஃபங்க்ஷன் நடந்தால் அங்கே நடக்கும். ஸோ என்னோடய டீம்மேட்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் இங்கே உட்காந்து அழகாக பேசிட்டு இங்கே தான் என்னோடய பர்த்டே கூட செலப்ரேட் பண்ணோம். ஸோ த ஆம்பியன்ஸு ஸ்வீட்டு ஆர்டர் பண்ணோம். ஸ்வீட்டுனா இது கனவா 65 தான். கனவா 65 அதான் வாய்க்கில் வைக்க போகிறேன். வச்சுட்டு எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருந்தேன். வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது மட்டன் சுக்கா, பார்த்தாவே பாருங்க வாய் ஊறும். ஃபைனலாக வி ஆர்டர் ஃப்ரைட் ரைஸ், இவ்வளோதான் எங்களோட லன்ச் இன்னைக்கு. அப்போ தானே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். வயிறு ஃபுல்லாக நிரம்பிக்க, இதான் உங்கள் டயட்டில் டயட் இருக்க மூஞ்ச பாரு, நல்லா டயட் கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்போ பார்த்து வச்சிங்க இந்த கடையை? நான் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வர நேரம் பார்த்தேன்னா, இப்போ
நீ வந்து அமைதி கடல்ல இது செய்யறதுக்காண்டி இப்ப வந்திருக்கோம். நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க. சுத்தத்தை பார்த்தா பிடிக்கும்னு தெரியும், அதுல இருந்துதான் போல தெரியும். எப்படியோ ஐஸ் வச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி வாங்க, இது அழகா இருக்கு, எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம வந்து என்ன நான் வாங்குவனும் இன்னைக்கு அமைதியா சூழல் இருக்கிற, அதாவது நம்ம வீட்டு சூழல் வந்து அமைதியாகணும் தான் என்ன வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறீங்க. ஆல்ரெடி அதுக்குதான் என் தங்கச்சி புத்தர் வாங்கி கொடுத்தா, அது வச்சே அமைதியாவில. சரி, நான் வந்து அந்த வீட்டை வாசல்ல அந்த பாட் மாதிரி வைப்பாங்கல்ல பூலாம் போட்டு, அது மாதிரி நான் ஒன்று வாங்குறேன். நீங்க என்ன வாங்க வந்தீங்களோ அதை நீங்க வாங்குங்க. ஓகே, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஏன்னா எங்க வீட்டுல வந்து நிறைய பூச்செடி வச்சிருக்காரு. அந்த பூலாம் டெய்லி கீழே தான் உதிர்ந்து போகுது, அதை அழகா எடுத்து டெக்கரேட் பண்ணலாம் இல்லையா. டெய்லி அது ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்டும் இருக்கும், அது ஒரு வேலையாகவும் அழகாக நம்ம பண்ணலாம். அது டெய்லி வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு போடுறேன், எப்போ அதை டெக்கரேட் பண்ணணும். ஓகேவா? சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபைனலாக வந்து இந்த கிராஃப்ட், இந்த மண்பாண்டங்கள் செய்து விற்கிற கடை இருக்கும் இல்லையா, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். இது வந்து அவர் நம்ம ஃபோட்டோஷூட் எடுக்கும்போது இந்த கடையை நோட் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடம், அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டுக்கு தேவைப்படுற, கார்டனிங்க்கு தேவைப்படுற எல்லா அனைத்து ஸ்டாச்சுஸ், அதாவது சிலைகளும் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து இந்த கடையில் இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருந்தது. இந்த கடை வந்து ஈசிஆர் பனையூர் அந்த லொக்கேஷனில் மெயின் ரோட்லேயே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து களிமண்ணில் செய்த பொருட்கள் தான். ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலாக வந்து மண்ணில் செய்த பொருட்கள் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து நம்ம கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பாங்களாம், அதாவது பெயிண்ட் பண்ணாமலும் பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே களிமண் தான், உங்களால் நம்ப முடியுதான்னு தெரியல, அவ்வளோ அந்த அச்செடுத்து பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளுக்கு ஷோகேஸ்க்கு தேவைப்படுற பொருட்கள், கார்டனிங்க்கு தேவைப்படுற பொருட்கள், வாட்டர் ஃபால்ஸு நிறைய இருந்தது. இங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, திங்கட்கிழமை வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஸோ கிருஷ்ண ஜெயந்தின்றதால நிறைய கிருஷ்ணர் பொம்மை, ராதை பொம்மை இது எல்லாமே இருந்தது. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது, கிருஷ்ண ராதை பொம்மை வந்து நம்ம வாங்கி கம்மிங் மண்டே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஒரு கிருஷ்ணர் பொம்மையும் வந்து வாங்கிக்கிட்டோம். இதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கடை ஃபுல்லாக பார்த்தோன்னா அப்படியே பிரமிச்சு நின்றார். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பொருட்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலிருந்து நம்ம பிள்ளையார் சஜஸ்டிக்கு தேவையான பிள்ளையார் விதவிதமான ஸ்டைலில், விதவிதமான அழகில், கலர் கலராக, அதாவது ஃபுல்லாக பிளாக் கலர் ஆகட்டும், லீஃபில் இந்த மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கெலாம் சின்ன சின்ன ஹேங்கிங்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு பார்த்தோன்னா ஓகே, நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் கட்டணுன்னா இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி சிலைகள்லாம் வாங்கி நம்ம ஹவுஸில் வந்து வைக்கணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து எங்களுக்குள்ளே வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம அந்த ஊழி இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூ போட்டு வைக்கிற ஜாடிகள். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த கடையில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட வந்து 1 hour வந்து இந்த கடையில் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். பட் புது புது அதாவது பொருட்களாக இருந்தது. இந்த பிள்ளையார் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கார், ஆரஞ்சு வித் ப்ளூ காம்பினேஷனில். அதே மாதிரி புத்தர் ஸ்டாச்சூஸ் வந்து நிறைய இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. அதில் இந்த புத்தர் வந்து ரொம்ப என்னோடய மனதை வந்து கவர்ந்த ஒரு புத்தர். அவரோட முகத்தை பாருங்கள், ரொம்ப சாந்தமாக அழகாக. இது வந்து பளிங்கில் செஞ்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொன்னாங்க. பட் எனக்கு இந்த செட்டப்போடு நம்ம வீட்டில் வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இதை ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னா அவருக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டார். ஸோ எல்லா ஆசைகளையும் அடக்கி வச்சு நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டும்போது இது எல்லாத்தையுமே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சமாதானப்படுத்தினார். இது வந்து ராதை சிலை, ராதை கிருஷ்ணை. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ராதா கிருஷ்ணா, அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. சைட் ஃபேஸ் வந்து ராதா கிருஷ்ணாவோட சைட் ஃபேஸு ஒரு மயில் வச்சு இருந்தது. இவங்களுமே ராதா கிருஷ்ணா தான். இது ஃபுல்லாக கல்லில் செதுக்கின மாதிரி ஒரு சிலை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாகவே சிலை தான், இதுவும் ராதா கிருஷ்ணாவோட சிலை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் வந்து இருந்தது. அது கவர் போட்டு வச்சுருந்தாங்க அழுக்கு ஏறக்கூடாது அப்படின்னு. இவங்க வந்து புத்தர். புத்தர் வந்து நீங்கள் எந்த வடிவத்தில் கேட்டாலும் இங்கே இருக்குது. பட் மார்பிள்ஸ்லேயும் இருக்குது, களிமண்லேயும் இருக்குது, எல்லா விதத்துலேயும் இருக்குது. இது அய்யனார் சிலையோட நம்ம குதிரை. இதுவுமே நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ராதா கிருஷ்ணா தான். ஏன்னா நான் நிறைய ராதா கிருஷ்ணா
பார்த்தேன். ஏன்னா இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி சீசன் அப்படின்றதால கண்டிப்பாக நிறைய பேர் ராதாகிருஷ்ணா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டில் செலவச்சோன்னா ஒன்று ராதாகிருஷ்ணா, பிள்ளையார், அப்படி இல்லைன்னா புத்தர், இது தானே வைப்போம். ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த ஷாப்பில் இருந்தது. ஸோ இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, எனக்கு இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்ன நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வாசலில் வந்து ஒரு அழகாக மங்கள கடாட்சமாக ஒரு திங்ஸ் வந்து வைக்கணும்னு எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதுக்காக என்ன இந்த பிள்ளையார் பாருங்கள், சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி நிறைய பிள்ளையார் இருந்தது, பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. யானை, பிள்ளையார், இந்த மாதிரி ஷோகேஷில் வைக்கிற எல்லா திங்ஸும் வந்து இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த பிள்ளையாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், இதுக்கு வந்து மேலே வைக்கிற வந்து ஒரு உருளி வந்து செலக்ட் பண்ணிட்ட மாட்டிலே ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா இங்கே ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது, அதனால் எது எடுக்கிறது எது விட்டுறதுன்னு தெரியல. எது வடிவாக இருக்குது, எது அழகாக இருக்குதுன்னு தெரியல. அதனால் இப்போ எல்லாமே அழகாக இருக்குது, அதனால் வந்து சரி ஒரு ட்ரெடிஷ்னல் வேயில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வைப்போம்ல அது மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் என்ன செலக்ட் பண்ணேன், அதை எப்படி டெக்கரேட் பண்ணி வீட்டில் வைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க, ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு அதை நான் வந்து காட்டுறேன். இருக்குல்ல டெக்கரேட் பண்ணிட்டாவோ. இதுதான் அந்த அமைதி சாந்தம், சாந்தம் அமைதி இல்ல एक्चुअली லங்கோ. இது வந்து லட்சுமி வருவாவாம், அதால சமா இருக்கும்னு சொல்வாங்க. ஒரு அழகு, ஒரு அமைதி. அமைதினா புத்தர் தான், அது நம்ம வந்து வைக்கலாம். பட் இப்போதைக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கார்டு டயர்டு, ஆனாலும் வந்து வந்த அந்த செட் பண்ணி வச்சு முடிச்சிட்டாவோ. எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி. வந்து ஒயிட் வித் லாவெண்டர் கலர் இருந்தது. சோ பூலாம் பறிச்சுட்டாங்க இல்லையா, அது வந்து டெய்லி வந்து இந்த டூ டேஸ்க்கு இது இருக்கும் ஆடாமல், ஏன்னா தண்ணியில் இருக்கிறதால. ஸோ எவ்ரி டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதை வந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொட்டிட்டு திருப்பி மாற்றணும். இதில் மஞ்சள் இதெல்லாம் போட்டு வச்சாலும் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இது எதுக்குன்னா காந்தத்துக்கு போனது லக்ஷ்மி கடாட்சத்தில் வந்துருக்கிறோம், இனி அடுத்த தரம் அமைதிக்கு போவோம். ஆமாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கிடைச்சா, சின்னதாக பாட் கிடைச்சா கூட இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், நான் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட வீட்டுக்கு லக்ஷ்மி உருவாகும். ஓகே காஷ், இதோட நாங்கள் இந்த ப்ளாகை முடிக்கிறோம். அடுத்த வாங்க சந்திக்கும் போது இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கட்டாயம், மறந்துடாதீங்க. பாய்.